அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே சஞ்சலா நிச்சலா பகுதி ஆறின் மூலம் உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சியடைகிறேன் இன்றைய இரு கேள்விகளும் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்கின்றார் முதல் கேள்வி பூஜை அறையில் இறைவனுக்கு நைவேத்தியம் எப்படி வைக்க வேண்டும் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு விதமாக செய்து வருகின்றோம் எது சரியான முறை இப்போ பூஜை என்று சொன்னாலே அதுல ஐந்து அம்சங்கள் இருக்கணும் உபசாரிணி அப்படின்னு ஸ்ரீ லலிதா சஹசிர ஒரு நாமம் ஐந்து விதமான உபச்சாரங்களை ஏற்றுக்கொள்பவள் ஐந்து என்ன புஷ்பம் இறைவனுக்கு புஷ்பம் சார்த்தணும் கந்தம் சந்தனத்திலகம் குங்கும திலகம் இடணும் தூப்பம் ஊதுபத்தி சாம்பிராணி காட்டணும் தீபம் கற்பூர தீபம் நெய்திரி தீபம் காட்டணும் அப்புறம் நைவேத்தியம் நைவேத்தியம் கொடுக்கணும் இப்போ எடுத்த அடுப்பு சும்மா அப்படி நம்ம வந்து நைவேத்தியம் கொடுத்துடறது முதல்ல முதல் நாள் பூஜையின் போது இறைவனுக்கு அணிவித்திருந்த பூ மாலைகள் பூச்சரங்கள் தனித்தனியாக வைத்த உதிரி பூக்கள் அர்ச்சனை பண்ணியிருந்த பூக்கள் துளசி வில்வம் இது மாதிரி என்ன இருக்கோ அந்த பழசெல்லாம் அதை நெருமால்யம்னு சொல்லுவோம் அதெல்லாம் முதல்ல களையணும் களைஞ்செடுத்து பக்தி சிரத்தி அச்சும குப்பையில் கொண்டு கொட்டாமல் அதை தனியாக வச்சுருந்து அப்புறமா கணத்தில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழைய நெருமால்யத்தை களைந்து விட்டு அப்புறம் பழங்களை எல்லாம் தொடக்கணும் எப்படி தொடக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு சின்ன துணி சுத்தமான துணியை நினச்சி புழிஞ்சிட்டு அதில் தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது ஏன்னா படங்கள் துடைக்கும் போது உள்ளுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது ஆனால் படமும் தூய்மையாக இருக்கணும் அதனால் ஈர துணியால் தொடச்சிட்டு உடனே இன்னொரு காஞ்ச துணியால் தொடக்கணும் இப்படி எல்லா படங்களையும் செய்யணும் இப்படி தினந்தோறும் எல்லா படங்களுக்கும் செய்யணும்னா ரொம்ப நேரம் ஆகுமேனா படங்களை கொஞ்சமாக வச்சுக்கோங்க ரொம்ப நிறைய வச்சுக்காதீங்க சரி அப்படி துடைத்து விட்டு அப்புறம் என்ன செய்யணும் திலக்கம் விடணும் சந்தனத்தை குழைச்சி வச்சிருந்து முதல்ல அந்த சந்தனத்தை நெற்றியில் அழகா இரண்டு புருவங்களுக்கு மத்தியில வச்சு அதுக்கு மேல குங்குமத்தை வைக்கணும் அது ரொம்ப பெருசா கண்ணையோ முகத்தையோ மறைக்கிற மாதிரி பண்ணிடாம அளவாக அழகாக வைக்கணும் அந்த படத்தினுடைய அளவுக்கு ஏற்ப அந்த படத்தில் இருக்கிற உருவத்தினுடைய ஏற்ப அழகா வைக்கணும் அதை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷமா திரும்ப பார்க்கணும்னு தோணணும் அப்படி வச்சிட்டு அப்படி எல்லா படங்களுக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு புஷ்ப அலங்காரம் பண்ணணும் புஷ்பங்கள் அது கட்டின சரமோ மாலையோ உதிரி பூவோ நம்ம எப்படி பூ நம்ம இருக்கோ அதுக்கேற்ப அலங்காரம் பண்ணணும் பூக்களால் அதுக்கப்புறம் தூப்பம் ஊதுபத்தை ஏற்றி வைக்கணும் சாம்பிராணி காட்டணும் அப்புறம் நைவேத்தியம் கொடுக்கணும் கடைசியில் கற்பூரத்தினால் ஆரத்தி அல்லது நெய் திரியினால் ஆர்த்தி எடுக்கணும் இப்ப சகோதரி நெய்வேதியத்தை பத்தி கேட்டிருந்தாங்க நான் பொதுவாக பூஜையவே லகுவான பூஜை முறையை சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நம்ம படத்தை துடைக்கிறோம் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுப்போம் அந்த அஞ்சு நிமிஷமும் நம்ம என்ன செய்யணும் கையை தொடச்சுக்கிட்டே இருக்கோம் கண்ணு அந்த படத்தை பார்க்கும் எங்கேயும் அழுக்கெல்லாம் ஊட்டி இருக்காம துடைக்கும் சரி மனசு என்ன செய்யணும் அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லணும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லணும் இல்லை இஷ்ட தெய்வத்துக்குரிய பாடல் பாடல் மகான்கள் பாடினது அதை மனசுக்குள்ள பாடிக்கொண்டிருக்கணும் கொஞ்சம் வாய்விட்டு பாட்டா இருந்தா வாய் விட்டு பாடினாலும் தப்பு இல்லை அந்த நேரத்துல நம்முடைய மனதையும் நாம் இறை உணர்வில்தான் செலுத்த வேண்டும் அப்படி இந்த ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டே வரணும் அப்படி செய்துட்டு நைவேத்தியம் கொடுக்கறோம் அதை தான் எப்படி செய்யணும்னு கேட்குறாங்க அதுக்கு வருவோம் புஷ்ப அலங்காரம் முடிச்சப்புறம் அப்புறம் நெய்வேத்தியம் கொடுக்கறோம் அப்படி நெய்வேதியம் கொடுக்கும்போது எதை நெய்வேத்தியமா கொடுக்கறது இது மாதிரி விஷயங்கள்ல சம்பிரதாயங்கள் மாறுபடும் சம்பிரதாயம்னா வழக்கமாக வந்த வழிமுறை அது அந்தந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு மட்டத்தை சேர்ந்தவங்க பக்தர்களுக்கு அந்த மடத்தில் இருக்கிற ஆச்சாரியர் ஒரு விதமாக சொல்லிக் கொடுத்துரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அடிப்படையில் இறைவனுக்கு அதை அர்ப்பணம் பண்ணுறோங்கிறது இருக்கும் ஏன்னா நம்முடைய சுவாமிஜி சுவாமி சித் பவானந்த மகாராஜ் ஸ்ரீ ராமகிருஷ்ண தப்போவனத்துல பூஜா விதியை கொடுத்த பொழுது நைவேதியம் எப்படி வைக்கணும்னு சொல்லி நாம நெய்வேதியமாக ராமகிருஷ்ண மட்டத்துல பழக்கம் என்ன அப்படின்னா மூன்று வேளையும் குறைஞ்சபட்சம் காலையும் மதியமும் என்ன உணவு தயாரிக்கிறோமோ என்ன உணவு எல்லாருக்கும் பரிமாறப்பட இருக்கிறதோ அதை முதல்ல இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவோம் அப்போ நைவேதியம்ங்கிறது நாம் என்ன சமைக்கிறோமோ அதை வைப்போம் இது வந்து மட்டங்களில் ஆசிரமங்கள்ல நியமமாக இருக்கும் இது மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் அன்ன நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் சில ஒரு அவசரம்னு பிள்ளை சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு குளிக்காம சமைச்சிருப்பாங்க அப்பெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும் அதனால எல்லாரும் தினந்தோறும் அன்ன நெய்வேத்தியம் வைக்க முடியும் வீட்டுல இருந்து சொல்ல முடியாது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையானது வாழைப்பழம் அதனால இறை வழிபாடுனாலே வாழைப்பழம் தேங்காய் உடைச்சி வாழைப்பழம் நெய்வீதியம் கொடுக்குறதுங்கிறத ஒரு மினிமமாக வச்சுட்டாங்க நம்ம பெரியவங்க அதை செய்யலாம் வாழைப்பழம் வைக்கலாம் இல்லை நமக்கு சௌரியம் இருந்ததுன்னு சொன்னால் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பாதாம் இது போன்ற ட்ரை நட்ஸ் அப்படிங்கிறோம்ல அந்த கொட்டைகள் இந்த கொட்டை பருப்புக்களெல்லாம் நெய்வேதியம் வைக்கலாம் இப்போ இந்த நெய்வேதியம் வைக்கிறது எப்படி இப்போதான் கேள்விக்கு வரேன் எப்படி நெய்வேதியம் வைக்கணும் நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் பருப்புக்கள் வைக்கிறோம் அல்லது ஒரு தட்டில் பழங்களை வைக்கிறோம் இல்லை ஒரு டம்ளரில் பால் வைக்கிறோம் இப்போ முதல்ல நாம என்ன செய்யணும்னா இதுலையும் திரும்ப சொல்கிறேன் சம்பிரதாயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடலாம் நம்ம தப்போவன பூஜா விதியிலே நாம் எப்படி செய்து கொண்டு இருக்கோங்கிற நடைமுறைக்கு ஏற்றதை சொல்லுகிறேன் பொதுப்படை எப்படின்னு சொன்னால் பிராணாய ஸ்வாகா அபானாய ஸ்வாகா சமானாய ஸ்வாகா உதானாய ஸ்வாகா வியானாய சுவாகா பிரம்மணே சுவாகா என்று ஆறு முறை சுவாகா சொல்லுவது நம்ம உடம்புல உள்ள பஞ்சவிதமான வாயுக்கள் உடலில் வந்து உணவை செரிப்பதற்கும் உடல் முழுவதும் எடுத்து செல்வதற்கும் பயன்படக்கூடிய அந்த வாயுக்களை சொல்லி அதுக்கு இதை கொடுக்குறேன் ஆனால் உண்மையில் அதுக்கு கொடுக்கல பிரம்மணே சுவாகா பிரம்மத்துக்கு இதை கொடுக்கிறேன் பிரம்மன் இதை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லுவது வழக்கம் இது நாம உணவு உண்ணும் பொழுது இறைவனுக்கு கொடுக்கும் பொழுதும் இதை சொல்லி இறைவா இது உனக்குன்னு சொல்றது வழக்கம் அதில் சிலர் முதிரைகள் எல்லாம் காட்டுவாங்க நாம எளிமையை எப்படி செய்ய போறோம்னு சொன்னா அந்த நைவேத்தியத்தை சமையலறையிலேருந்து எடுத்து வரும்போது மூடி வச்சு சுத்தமாக கொண்டு வந்து இங்கே வச்சு மூடியை திறந்து அதில் முதல்ல இறைவனுக்கு படைக்கிற கூடிய எதையும் தூய்மைப்படுத்தணும் அதனால நாம் என்ன செய்யணும் சமைத்த உணவுகள் நாம படைக்க கூடியதுல சமைச்ச உணவு இருந்தா அந்த சமைத்த அன்னத்துல நெய் ஒரு சொட்டு விடணும் இந்த நெய் என்பது தூய்மைப்படுத்தக்கூடியது ஆஜ்யம் இந்த நெய் வந்து எந்த உணவுல சேர்க்கிறோமோ அதை தூய்மைப்படுத்தும் அதனால இந்த உணவு உனக்கு உரியதாக தூயதாகட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு சமைத்த உணவில் நெய் சொட்டணும் வாழைப்பழ வைக்கிறோன்னா அது போய் நெய் சொட்ட வேண்டியது இல்ல சமைச்ச உணவுல நெய் சொட்டணும் பழம் போன்ற இயற்கையானது வச்சோம்னா அப்படியே வச்சிடலாம் அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நெய் விட்டப்புறம் இன்னொன்னு கூட பண்ணணும் என்னன்னாக்க இந்த துளசி தளம் இருக்கு இல்லையா துளசி நம்ம முதல்லையே பூஜை துவக்கத்திலே பறித்து வச்சிருக்கணும் துளசி தளம் பறிக்கிறதுல ஒரு விதி என்னன்னா அது ரெண்டு இலையா சேர்த்து தான் பறிக்கணும் ஒரு இலையா கிள்ளக்கூடாது அது அப்படியே கவனமாக பறிக்கணும் எந்த துளசியோ வில்வமோ பூக்களோ எதை பறித்தாலும் பறிக்க முன்னாடி அந்த செடியில் இருக்கிற தேவதைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி நான் பூஜைக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கோ நீங்கள் நிறைய புஷ்பிக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு அந்த பூவை அளவா பறிக்கணும் அப்படி பறித்து கொண்டு வந்த சுத்தமான அந்த துளசியை கழுவி வச்சிருக்கணும் அந்த துளசியில் ரெண்டு தளம் சேர்ந்தாப்புல இருக்கிற ஒரு தளத்தை ஒவ்வொரு நெவேதிய பொருளையும் போடணும் இப்போ அது வந்து பழம் பால் போடலாம் டம்ளர்ல தண்ணி வைப்போம் அதுலேயும் போடலாம் அதாவது சமைத்த அன்ன நெய் வைக்கும் வைக்கும்பொழுது ஒரு டம்ளரில் ஜலமும் வைக்கணும் சுத்த ஜலமும் வைக்கணும் அதுலேயும் இந்த துளசியை போடலாம் துளசியை பழம் பால் நீர் உணவு எல்லாத்துலையும் போடுறோம் துளசியை சேர்ப்பதன் மூலம் அந்த உணவு மேலும் தூய்மை பெறுகிறது அப்ப துளசியும் நீயும் உணவை சுத்தப்படுத்துறதுக்கு அப்ப சுத்தப்படுத்தினறம் உத்தரணியில் தீர்த்தம் எடுத்து அதை சுத்தி அப்படியே விட்டு ஒவ்வொன்னுலேயும் ஒரு சொட்டு விட்டதுக்கப்புறம் மொத்தமாக அந்த தட்டு முழுக்க அப்படியே சுற்றி விடுறோம் விட்டால் அப்போ வெளியில கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டா நீர் இருக்கும் அந்த தட்டை சுற்றி நீர் இருக்கும் அது என்ன இறைவனுக்கு கொடுத்தோங்கிறதுக்கு இந்த தண்ணியை விடுறோம் ஒரு அர்த்தம் இன்னொன்று எறும்புகள்லாம் ஏன உள்ள அப்படி இந்த தண்ணி ஒரு கோட்டை போல தடுத்துரும் அப்படி நீர் விட்டு இது உனக்குன்னு சொல்றோம் முதல்ல இந்த உணவு உனக்குரியதாக தூயதாகட்டும் என்று சொல்லி நெய்யும் துளசியும் சேர்க்கிறோம் அப்புறம் இறைவா இந்த அன்னத்தை உனக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தீர்த்தத்தை சுற்றி விட்டு அந்த கடைசி கடைசிச்சோட்ட இறைவன் திருவடியில் வர்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதில் விடுறோம் இறைவா இந்த அன்னத்தை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் பூ எடுத்து அந்த பூ நம்ம கையில் பூவை வைத்துக்கொண்டு அந்த பூ அப்படியே தட்டு முழுக்க சுற்றி நாம முன்னாடி அந்த தெய்வ திருவுருவ படங்கள் வச்சுருக்கோம் இல்லையா அப்படியே அவர்களுக்கு ஊட்டுவது போல பாவித்து காட்டணும் நீ இதை ஏற்றுக்கொள்ளப்பா என்று எத்தனை படம் இருக்கோ எல்லாத்துக்கும் காட்டணும் அதுக்கப்புறம் அந்த பூ கையில் இருக்கிற அந்த பூவை ஏதாவது ஒரு முக்கியமான நடுவில் இருக்கிற படத்தினுடைய பாதத்தில் போட்டுட்டால் அது அவர்களுக்கு அர்ப்பணம் பண்ணினதாக ஆயிடும் நாங்கள் பூஜையில் பாதத்தட்டுன்னு ஒன்று வச்சுருப்போம் அதுலேயும் கொஞ்சம் போட்டு இந்த படங்கள்லேயும் போடுவோம் அப்போ இந்த புஷ்பத்தை போடும் பொழுதுதான் முழுக்க அது அர்ப்பணிக்கப்பட்டது ஆகிறது அப்ப நைவேத்தியத்துல முதல்ல அதை சுத்தம் பண்றோம் நாங்கள் சுத்தமாக தான் சமைச்சிருப்போம் ஆனாலும் பூஜை அறையில இறைவனுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னால் அதை ஒரு தர தூய்மைப்படுத்துகிறோம் மந்திர அதாவது அந்த எண்ணத்தினாலேயே அதன் பொருட்டு அதுல என்ன பண்றோம் துளசி தளமிடுகிறோம் நெய் சொட்டுகின்றோம் அப்புறம் அந்த உணவை இறைவனுக்கு கொடுக்கிறோம் அதன் பொருட்டு நீர் வார்த்து சுத்தி விடுறோம் அப்புறம் இறைவா ஏற்றுக்கொள் என்ற வேண்டுகோளோடு பூவை சுத்தி எடுத்து போட்டு ஊட்டுவது போல காண்பித்து அந்த பூவை இறைவனுடைய பாதங்களிலோ இல்லை பாதத்தட்டிலோ போடுறோம் அதாவது இப்போ ஒரு தாய் வந்து குழந்தைக்கு சாப்பாடு பரிமாறுறான்னு ஒரு வேலையை முடிக்கணும்னு மட்டும் விரட்ட மாட்டா என்ன அவசரமாக இருந்தாலும் அந்த குழந்தை நல்லா சாப்பிடுதான்னு பாத்துருவா அது மாதிரி ஒரு அன்போடு இறைவனுக்கு படைக்கணும் அவர் என்ன கேட்கிறார் ரொம்ப கேட்கல இலை மலர் கனி நீர் இது எது இருந்தாலும் எனக்கு போதும் அன்போடு கொடுத்தினா நான் அதனால நாம் அந்த அந்த அன்போடு கொடுக்கணும் பாவம் தான் ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம சொல்றது அன்போட பக்தியோடு அவனுக்கு அர்ப்பணம் பண்ணி இதை ஏற்றுக்கொள்ளப்பான்னு சொல்லணும் இதுக்கப்புறம் நமக்கு சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படி சொல்லிட்டு நாம உட்கார்ந்து பூஜை அறையிலே உட்கார்ந்து படங்களுக்கு முன்னாடியே உட்கார்ந்து நம்முடைய இஷ்ட மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்ய வேண்டும் ஓம் நம சிவாயன ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் என்று நூற்றெட்டு முறை சொல்லணும் ஓம் நமோ நாராயணாயனா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயன நூற்றெட்டு முறை சொல்லணும் இப்படி ஜபம் செய்து முடித்து விட்டு இந்த உணவு இறைவனுக்கு படைக்கப்பட்டு விட்டது இப்ப நாம என்ன செய்யறோம் அடுத்ததாக ஆரத்தி காட்டுறோம் அது கற்பூர ஹாரத்தியா இருக்கலாம் நெய்த்திரி ஹாரத்தியா இருக்கலாம் அப்படி ஆரத்தி காட்டும் பொழுது அங்கேயும் நாம் என்ன நினைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்கு ஒரு அழகான மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க சுவாமிஜி இப்போ மந்திரம்னோடனே இது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஸ்லோகம் மட்டும்தான் நினைக்காதீங்க உயர்ந்த எண்ணம் நம்மை உயர்த்தும் எண்ணம் அதுதான் மந்திரம் அப்படி சுவாமிஜி சொல்லி கொடுத்த அந்த மந்திரம் என்னன்னு பார்ப்போம் அதாவது ஆரத்தி எடுக்கும் பொழுது அந்த திரி எரிந்து கொண்டிருக்கும் அல்லது கற்பூரம் எரிந்து கொண்டிருக்கும் அதை வந்து இறைவனுக்கு முன்னால் இப்படி சுழற்றி கொண்டே இருக்கோம்ல அந்த நேரத்தில் நாம் என்ன நினைக்கணும் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க சுவாமிஜி என்ன நினைக்கணும் அப்படின்னா இறைவா நீ எங்கும் நிறை பரம்பொருள் முதல்ல என்ன சொல்கிறோம் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் நான் பூது ரூம்னு ஒரு ரூம் வச்சு அதில் ஒரு நாலு படத்தை வச்சு அதுக்கு ஒரு பூவை போட்டு இந்த ஒரு நெய்வேதியம் கொடுத்து பார்த்தி காட்ட போறேன இதில் மட்டும்தான் அவர் இருக்கார் என்பது இல்லை எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார் பார்க்க போன இடமே அவருக்குள் இருக்கிறது அதனால முதல்ல என்ன இறைவா நீ எங்கும் நிறை பரம்பொருள் சரி எங்கும் நிறை பரம்பொருள்னா இந்த பூஜை அறையிலே நிச்சயமா நீ இருக்க இந்த ஒவ்வொரு திருவுருவ படத்திலையும் நீ சாநித்தியம் கொண்டிருக்கின்றாய் அதனால அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நீ இத்திருவுருவ படத்திலும் எழுந்தருளி உள்ளாய் இத சொல்லும் போதே மனசுக்கு நமக்கு அப்படி ஒரு திருப்தி கிடைக்கும் அதனால இதை நம்ம உணர்ந்து சொல்லணும் இறைவன் இங்க இருக்கிறார் அவருக்குத்தானே இதெல்லாம் செய்யறேன் அவரை வந்து சாப்பிடுவாரா கையால் எடுத்து வாயில வச்சுக்குவாரா அப்படி எல்லாம் கேள்வி பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு பதில் இதுதான் இறைவன் இருக்கிறார் நான் கூப்பிட முன்னாடியே எல்லா இடத்திலயும் அவர் இருக்கிறார் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு அருள் புரியணும்னு நான் பூஜை உணவச்சு படம்னு உணவச்சு இதெல்லாம் பண்ணிட்டேன் நிச்சயமா இங்கு வந்துட்டார் வெளிப்பட்டு தோன்றுகிறார் பூரண நம்பிக்கையோடு நீ படத்திலும் எழுந்தருளியுள்ளாய் அப்புறம் என்னன்னா இப்ப பணம் சேர்க்கிறவங்களுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அது மேலும் மேலும் வளரணும்னு தான் நினைக்கிறாங்க அருளையும் நாம மேலும் மேலும் வளர்க்கணும் அதனால இப்ப என்ன சொல்லணும் உன்னுடைய சாநித்தியம் இங்கு அதாவது நம்முடைய பூஜை அறையில் இந்த திருவுருவ படங்களிலே நாளுக்கு நாள் அருள் நிறைந்ததாகவும் ஆகுவது ஆகுக இந்த பூஜா ரூமில் தினமும் நம்ம பூஜை பண்ணி 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 என்ன ஆயிடும் நம்ம அதுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு அமைதி வந்துடும் இறைவனுடைய சாநித்தியத்தை நாம உணர்வோம் உள்ளம் அமைதி பெறும் கோபதாபங்கள் எல்லாம் தனிந்து விடும் அந்த அளவுக்கு வரணும்னு சொன்னா அங்கு இறைவனுடைய சாநித்யம் வெளிப்பட்டு தோன்ற வேண்டும் அதற்கான பிரார்த்தனை இது உன்னுடைய சாநித்தியம் இங்கு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் அருள் நிறைந்ததாகவும் உன் திருக்கருணையை எனக்கு தருவதாகவும் அருள் நிறைந்ததாகவும் அப்புறம் பிரத்யக்ஷமாகவும் எனக்கு தெரியும்படியாகவும் நான் உணரும்படியாகவும் ஆகுவதாகுக இந்த பிரார்த்தனையை நம்முடைய பூஜை அறையிலே நாமே பூஜை பண்ணாம யாரோ ஒரு பெரியவங்க போட்டாங்க நாம போய் கும்பிடுறோம்னாலும் அப்பவும் இதை சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் எப்பெல்லாம் இறைவனை நமஸ்கரிக்கின்றோமோ அப்பெல்லாம் இதை சொல்லணும் கோயில்ல போய் வழிபட்டாலும் இதை சொல்லணும் இத சொல்ல சொல்ல நம்முடைய மனசுல வரக்கூடிய நிறைவு இருக்கே அது இறை உணர்வினால் வரக்கூடிய நிறை உணர்வு அதை நாம பெறணும் அதனால நெய்வேதியம் கொடுத்து ஆரத்தி கொடுக்கும் பொழுது இறைவா நீ எங்கும் நிறை பரம்பொருள் உன்னுடைய சாநித்தியம் இந்த திருவுருவ படத்திலும் எழுந்தருளி இருக்கின்றாய் அந்த சாநித்தியம் நாளுக்கு நாள் அருள் நிறைந்ததாகவும் பிரத்யக்ஷமாகவும் ஆகுவதாகுக என்று சொல்லி ஆரத்தி காட்டி அந்த புஷ்பத்தால் அதை சுற்றி பாதத்தில் போட்டு வணங்கி எழணும் இதுதான் பூஜையில நெய்வேத்தியம் கொடுப்பதும் ஆர்த்தி செய்வதற்குமான அடிப்படை முறைகள் இதில் இந்த எண்ணங்கள் தான் மந்திரம் அதை தவறாமல் சொல்லணும் மனசுக்குள்ள உணரணும் நம்ம உணர்ந்து சொல்ல சொல்ல இறைவனுடைய சாநித்தியத்தையும் உணர முடியும் அடுத்த கேள்வி இதுவும் இறை வழிபாட்டை பற்றினதுதான் சகோதரி என்ன கேக்குறாங்கன்னு பார்ப்போம் பெரிய கோயில்களுக்கு சென்று வழிபடும்போது இறைவனை தரிசிக்க நெடுநேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது அப்படி காத்திருந்த பிறகு தரிசனம் செய்ய சிறிது நேரமே கிடைக்கிறது இது திருப்தி தருவதாக இல்லையே அவங்களே சொல்லிட்டாங்க பெரிய கோயிலுக்கு போகிறோம் அப்போ அந்த ராஜகோபுரத்தில் நுழைஞ்சதுலேருந்து கர்ப்பகிரகத்துக்கு போய் முன்னாடி நிற்கிற வரையிலும் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதுவும் கூட்டம் நிறைய இருந்து கியூவில் இருந்தால் சில சமயம் பணங்கட்டி தரிசனம் பண்ணால் கூட பெரிய க்யூ இருக்கும் அந்த வரிசையில் நின்று போகிறதுக்குள்ளே பெரிய படாக போயிடுது அப்படி போனாலும் கொஞ்ச நேரம் உடனே நகருங்க நகருங்கன்னு விரட்டி விட்ட மாதிரி பண்ணிடுறாங்க இப்போது பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா இப்போது நம்ம மானச பூஜை மானச பாராயணம் மானச ஜப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த மூணுல இந்த மானச பாராயணம் மானச ஜ ஜப்பம் இது ரெண்டே நம்ம கோயிலில் செய்து கொண்டே இருக்கணும் வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது காத்து கொண்டிருக்கும் போது ஏதாவது நம்முடைய இஷ்ட தெய்வத்துக்குரிய நம்ம எந்த கோயிலுக்கு போயிருக்கோமோ அந்த தெய்வத்துக்குரிய அருட்பாடல் நல்லா நினைவு வச்சுக்கோங்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அடியார்கள் பாடி நல்ல பாடல்களை பாடணும் அதுதான் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி பக்தியை பெருக்கும் அப்படிப்பட்ட அந்த பாடல்களை மனசுக்குள்ள பாடிக்கொண்டு இருக்கணும் அவர் இப்ப இந்த கந்த கவசம் சொல்லுவீங்கன்னா அதை சொல்லுங்க என்ன வழிபாட்டுக்குரிய அருட்பாடலை நாம பாராயணம் பண்ணி பழக்கமோ அதை சொல்லிட்டே இருக்கணும் அப்புறம் ஜப்பம் பண்ணணும் ஏதாவது கொஞ்சம் மாத்திக்கலாம் தோணுது எவ்வளவு நேரம் சொல்லுதுன்னா நாமத்தை சொல்லிடுங்க இறைவனுடைய நாமத்தை மனதுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருங்கள் இந்த ரெண்டுமே இறைவன் சாநித்தியத்தை இதயத்துல உணர்வதற்கு உதவி செய்யும் இப்போ நீங்க கோயிலுக்கு போய் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால் தரிசனம் பண்ணுவதற்கு முன்பாகவே காத்து கொண்டிருக்கும் அல்லது சுத்தி வந்து கொண்டிருக்கும் போதோ பிரகாரம் சுத்தலாம் ஏதாவது இருக்கும்ல அதெல்லாம் பண்ணும் பொழுதே இந்த மாதிரி நம்ம பாராயணமும் ஜப்பமும் செய்து கொண்டே இருந்தால் இறைவன் சாநித்தியத்திலே இருக்குங்கிற திருப்தி கிடைத்துக்கொண்டே இருக்கும் அப்புறம் அங்க போன உடனே சந்நிதியிலே என்ன கர்ப்பகிரகத்திலே கருவறையிலே மூலஸ்தானத்திலே குடிகொண்டிருக்கிற அந்த இறைவனுடைய திருவுருவை பார்க்கும்போது ஒரு தனி நிறைவு வருகிறது சந்தேகமே இல்லை அப்பொழுதும் இந்த நம்முடைய பிரார்த்தனை எது இருக்கோ அதை சொல்லணும் சந்நிதியில முன்னாடி நின்று கொண்டு கண்ணை மூடினாம நல்லா திறந்து பார்க்கணும் பாதாதி கேசமா பகவான பார்க்கணும் அம்பாளா இருந்தா கேசாதிபாதமா பார்க்கணும் நன்றாக பார்த்து கேசாதிபாதம்னா என்ன தலையிலேருந்து ஆரம்பிச்சு தலை நெற்றி கண்ணு முகம் கழுத்து உடல் அப்புறம் பாதங்கள் அந்த திருவடிகள்னு சொல்லி அதை நல்லா பார்க்கணும் ஆண் வடிவத்தில் இருக்கிற தெய்வம்னு சொன்னால் பாதத்திலேந்து ஆரம்பிச்சு அப்படியே மேலே வந்து முகத்தை பார்த்து கண்ணில் நிற்கணும் எப்ப பார்த்தாலும் இறைவனை நன்றாக பார்த்து அந்த விழிகள் இருக்குல்லையே என்னுடைய வழிக்கு துணை அந்த விழின்னு அந்த விழி பிடிச்சுக்கணும் எப்படி பிடிக்கணும் பார்த்தே தான் அந்த விழியை பார்க்கணும் இறைவனை முதல்ல திருவுரு முழுவதையும் பார்க்கணும் கேசாதி பாதம் அல்லது பாதாதி கேசம் பார்த்துட்டு அந்த கண்ணுல வந்து நிற்கணும் நயனங்களிலே நிற்கணும் அவன் நமக்கு அருள் புரிவதை பொழிவதை ஏற்கணும் அதனால இறைவனுடைய கண்ணை பார்க்கணும் அந்த கொஞ்ச நேரம் பார்த்தாலும் அதை நல்லா பார்க்கணும் வெறும் அலங்கார அழகுகள்ல பார்த்து நின்றுடக்கூடாது அதெல்லாம் சரி இருக்கட்டும் நமக்கு வேண்டியது இறைவனுடைய அந்த அருளை பொழுகின்ற அந்த திருக்கண்கள் அந்த கண்ணை பார்த்து நில்லுங்க ஒரு நிமிஷம் நின்னாலும் இறைவனுடைய அந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்கும் பக்தர்களுக்கும் அந்த பகவானுக்கும் இடையில கொஞ்சம் தூரம் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க இப்படி நல்லா பார்த்து அதாவது காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே மனசுக்குள்ளேயே அருட்பாடல்கள் பாடி நாமும் சொல்லிக்கொண்டே வந்து சந்நிதிக்கு வந்தவுடனே அழகா பாதமாகவோ பாதாதி கேசமாகவோ பகவானை நல்லா பார்த்துட்டு அந்த கண்ணுல வந்து நிற்கும் போது உங்களையும் பகவானையும் தவிர வேற யாருமே இல்லைங்கிற உணர்வு வந்திருக்கும் முழுக்க முழுக்க அவனுடைய அருள் சாநித்தியத்துல திளைக்கலாம் அதனால கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாலே வெளி உலக விவகார பேச்சுக்கள் எதுவும் யாரு கூடயும் பேசக்கூடாது பேசாமல் இருந்துட்டு நாமளே நினச்சிட்டு இருக்கவும் கூடாது ஏதாவது கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை கடவுள் பார்த்துக்குவார் அதுக்குத்தானே அவர்கிட்ட வந்திருக்கோம்னு அதை ஒதுக்கி வச்சுட்டு மனசை இறை நினைவிலேயே செலுத்த வேண்டும் அதுக்கு தான் இந்த பாராயணம் ஜப்பம் அப்புறம் சந்நிதிக்கு வந்த அப்புறம் இறைவனுடைய திரு உருவை நன்கு தரிசித்து கண்களில் வந்து நம்முடைய பார்வையை நிறுத்தணும் அப்படி கண்ணால பார்த்து மனசுக்குள்ள வாங்கி வைத்து கொண்டு வணங்கி விட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பினாலும் பரவாயில்ல உடனே கோயிலை விட்டு வெளியில வந்துடாம ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து அந்த இறைவனுடைய திருவுருவத்தை நினைச்சு தியானம் பண்ணணும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பண்ணினாலும் போறேன் அப்படி தியானம் பண்ணிட்டு தான் எழுந்து வரணும் கோயிலை விட்டு இப்படி பண்ணினா நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா கி ஜெய் जय श्री सद्गुरुनाथ महाराज की जय